நீதி வேண்டும் ஜாலில் ஆரம்பிக்கப்பட்ட உணவு தவிர்ப்பு போராட்டம் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் மைத்திரி மற்றும் ஞானசார தேரரின் வேலையா தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையின் போது முக்கிய பிரமுகர்களுக்கும் முன்னுரிமை வழங்குமாறு வேண்டுகோள் விடுக்கவில்லை என்கின்றார் கொழும்பு மேஜர் தமிழ் தேசிய பேரவையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி பங்கேற்காதது ஏன் கஜேந்திரகுமார் விளக்கம் புத்தளம் நாகவில்லு பகுதியில் விபத்து கடற்படை வீரர் பள்ளி ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை மாற்றியுள்ளதாக ஞானசாரதீரர் குற்றச்சாட்டு மெக்சிகோவில் அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியான துப்பாக்கி சூடு பதினோரு பேர் பலி எழுந்துள்ள மற்றமோர் பிரச்சினை கோசங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட தோட்ட தொழிலாளர்கள் சவுதி அரேபியா குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக ஜோ பைடன் அறிவிப்பு ஜாள் நெல்லூரில் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஜால் பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் ஆரம்பித்துள்ளனர் நெல்லூர் நெல்லை ஆதீனம் முன்பாக ஜாழ்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் மத தலைவர்களும் இணைந்து கொண்டுள்ளனர் போராட்டத்தின் கோரிக்கைகளாக ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதனூடாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட போர்க்குற்றங்கள் மனிதநேயத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் தமிழினத்துக்கு எதிராக இன அளிப்பு என்பவற்றுக்கு சர்வதேச நீதி வேண்டும் தமிழினத்தின் மீதான இன அழிப்பு தொடராது இருப்பதற்கு தமிழ் மக்களில் நியாயமான கோரிக்கைகளான மரபுவழி தாயக்கம் சுயநிர்ணய உரிமை தமிழ்த் தேசியம் என்பன அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிட

ஈஸ்டர் குண்டுவெடிப்பு அறிக்கை குறித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர் மஹிந்த அமர பகிர் தகவலை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் கலக்கொடத்தின் ஞானசார தேரர் உள்ளிட்ட குழுவினராலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிகின்றது என்று அவர் கூறுகின்றார் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு குறித்து விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை எதிர்பார்க்கப்படும் அடிப்படை நோக்கங்களை நிறைவேற்றியதாக தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதை குறிப்பிட்டிருந்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மட்டுமல்லாமல் பல அரசியல் கட்சிகளும் இந்த அறிக்கையை எதிர்க்கின்றன மேலும் இந்த அறிக்கையை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிராகரிக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா வைரஸ் தடுப்பூசியை வழங்கும் நடவடிக்கைகளின் போது முக்கிய பிரமோர்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு நான் பட்டியல் எதனையும் சமர்ப்பிக்கவில்லை என கொழும்பு மாநகர சபை மேஜர் ரோசி சேனா நாயக் தெரிவித்துள்ளார் நான் விருப்ப பட்டியல் ஒன்றை சமர்ப்பித்தேன் என சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்கள் முற்றிலும் புனியப்பட்டவை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது எனக்கு எதிராக சேற்றை வாரி இறைக்கும் பிரச்சாரம் என குறிப்பிட்டுள்ள மேஜர் முன்னுரிமை பட்டியல் ஒன்றை நான் சமர்ப்பித்தேன் என்பது முற்றிலும் பொய்யான விடயம் எனவும் தெரிவித்துள்ளார் பொது சுகாதார பரிசோதகர்களும் உறுப்பினர்களும் பட்டியல் ஒன்றை உருவாக்கி குறிப்பிட்ட தடுப்பூசி செலுத்தும் நிலையங்களில் பொதுமக்களை மருத்துவர்களிடம் அனுப்புவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அறுபது வயதுக்கு உட்பட்ட ஒரு லட்சத்து பேருக்கு இரண்டு வாரங்களில் தடுப்பூசியை வழங்க திட்டமிட்டுள்ளோம் என ரோசி சேனா நாயக் தெரிவித்துள்ளார் கொழும்பு நகரில் வசிக்கும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்கள் பகுதி பொது சுகாதார பரிசோதகர்களிடம் அல்லது மாநகர சபை உறுப்பினர்களிடம் தங்களை பதிவு செய்ய செய்து கொள்ள என்றும் மேஜர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழ்த் தேசிய பரப்பில் உள்ள அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து கட்டமைக்கப்படவுள்ள தமிழ்த் தேசிய பேரவையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி பங்கேற்க மாட்டாது என அக்கட்சியின் தலைவரும் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய பேரவையை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அதன் ஆரம்ப கூட்டங்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பங்கேற்கவில்லை இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதராஜா தமிழ் தேசிய பேரவையில் பங்கேற்க கஜேந்திரகுமார் தலைமையிலான அணியினருக்கு தனிப்பட்ட அழைப்பொன்றையும் விடுத்துள்ளார் இதனையடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எவ்விதமான தீர்மானத்தினை எடுத்துள்ளது என்பது குறித்து வினாவிய அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அரசியல் கட்சிகளை இணைத்து தமிழ் தேசிய பேரவை என்ற கட்டமைப்பை உருவாக்குவது நல்லதொரு விடயம் என்றுதான் இது பற்றி நீண்ட நாட்களாக கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன நாங்கள் ஒற்றுமைக்கு தடையானவர்கள் அல்ல அதனை விரும்பாதவர்களும் அல்ல ஒற்றுமை என்பது கொள்கை அடிப்படையிலானதாக இருக்க வேண்டும் அண்மை என காலங்களில் ஒற்றுமையின் பெயரால் தனிநபர் நலன்களை அடிப்படையாக வைத்தே செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றமை அனைவரும் அறிந்த விடயமாகும் அந்த வகையில் தமிழ் தேசிய பேரவையில் பங்கேற்பதற்கான அழிப்பொன்றை மாவி ராஜா விடுத்திருந்தார் எனினும் நாம் அதில் பங்கேற்கவில்லை என்றே தீர்மானித்திருந்தோம் இதற்கு முதலாவது காரணம் கொள்கை அடிப்படையிலானது இரண்டாவது காரணம் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் போன்றவர்களின் தமிழ் மக்களின் பிலாசைகளை மலினப்படுத்தும் வகையில் செயற்படுகின்றனர் இதற்கு அண்மைய உதாரணம் ஒன்றை இங்கு குறிப்பிடலாம் என்று கருதுகின்றேன் பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையிலான பேரணியானது ஒரு லட்சம் மக்களின் எழுச்சியான பங்கேற்பில் நடைபெற்றதொன்றாகும் மூன்று கூட்டு அரசியல் தரப்புகள் ஜெனிவாவுக்கு எழுத்து மூலமான நிலைப்பாடுகளை ஒன்றிணைத்து அனுப்பியதன் பின்னர் நடைபெற்ற இந்த பேரணியானது நிச்சயமாக ஜெனிவாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஆவணத்தினை வலுப்படுத்துவதாக அமைந்திருந்தது ஆனால் சாண கியன் சுமந்திரன் போன்றவர்கள் அதனை தமது அரசியல் நலனுக்காக பயன்படுத்தியதோடு மட்டும் நிற்காது அந்த உணர்வுபூர்வமான பேரணியை இலங்கை அரசாங்கத்திடம் முன்வைக்கும் பத்தம்சோரிக்கையுடன் மட்டுப்படுத்துவதாகவே அதிக அளவில் முனைப்பு காட்டினர் குறை சுமந்திரன் இந்த விடயத்தில் தீவிரமாக செயற்பட்டதோடு நாடாளுமன்றத்தில் அவ்வாறான கருத்துக்களையே பதிவு செய்திருந்தார் தமிழர்களின் அபிலாசைகளையே மலினப்படுத்திவிட்டார் இவ்விதமான செயற்பாட்டை மேற்கொண்டவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளராகவும் தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தராகவும் தொடர்ந்தும் செயற்படுத்துவதற்கு இடமளித்திருக்கின்றார்கள் அவர் மீது இந்த விடயங்கள் தொடர்பில் எவ்விதமான கேள்விகளும் கேட்கப்படவில்லை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை அப்பாவி மக்களின் கோரிக்கைகள் எதிர்ப்புகளை மலினப்படுத்துபவரை பிரதிநிதியாக கொண்டிருக்கும் அரசியல் கட்சி பங்கேற்கும் தமிழ் தேசிய பேரவையில் நாம் எவ்வாறு பங்கேற்க முடியும் அப்பேரவையானது கொள்கை வழியில் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பயணிக்கும் என்று எவ்வாறு கருத முடியும் ஆகவேதான் இவ்விதமான பொய்யான செயற்பாட்டாளர் டன் இணைந்து பயணிப்பதில்லை என்று தீர்மானித்துள்ளோம் என்றார் புத்தளம் நாகவில்லு பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தில் நேற்றிரவு எட்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது விபத்து குறித்து தெரிய வருகையில் கொழும்பிலிருந்து பாலாவி சீமேந்து தொழிற்சாலைக்கு பொலித்தின் கழிவுகளை ஏற்றிச் சென்ற கனரகர் ஒளியுடன் புத்தளம் தம்பண்ணி கடற்படை முகாமில் இருந்து கொழும்பு சென்ற கடற்படை வீரர் ஒருவர் மோதி ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த கடற்படை வீரர் திருகோணமலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய நபர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவரின் சடலம் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் வாகன சாரதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை புத்தளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை நடாத்திய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை முற்றிலும் திரும்பப்பட்டுள்ளதாகவும் அதில் ஒரு சதி திட்டம் இருப்பதாகவும் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலக்குடத்தாரதேரர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பிலான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை சூழ்ச்சிகரமாக மாறியது ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் அதில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கோ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கோ தொடர்பில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சிங்கள தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த தேரர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிராக எப்படி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது என்பது எனக்கு தெரியாது எனினும் ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரியாக என்னை மாற்றியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பு அதற்கு சவாலான அனைவரையும் அரசியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பு எனவும் ஞானசார தேரர் மேலும் தெரிவித்துள்ளார் மெக்சிகோவில் மேற்கு மாநிலமான ஜாலிஸ்கோவில் ட்ரோலியொன்றில் சென்ற அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரர்கள் மேற்கொண்டு துப்பாக்கி பிரயோகத்தில் பதினோரு காரணமாக மேலும் ஒரு பெண்ணுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜாலிஸ்கோவின் குவாதல ஜாரா பகுதியில் உள்ள நகராட்சியான டொனாவில் அமைந்துள்ள ஒரு வீட்டிற்கு வெளியே துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் பத்து பேர் இறந்து கிடந்ததாக நாட்டு அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது சம்பவத்தில் காயமடைந்த இளைஞரின் ஜுவதி மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது எனினும் இது தொடர்பான விவரங்களை உடனடியாக வெளியிடவில்லை எனினும் ஜனாதிபதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் பிற்பகுதியில் பதவியேற்றார் வன்முறையை குறைப்பதாக உறுதியளித்திருந்தார் எனினும் மெக்சிகோவில் வெகுஜன படுகொலைகளுக்கும் பல்லாயிரக்கணக்கான படுகொலைகளும் தொடர்ந்தும் அரங்கேறிய வண்ணமை உள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பரில் முன்னாள் ஜாலிஸ்கோ ஆளுநர் கடற்கரை நகரமான புவார்டோ வெல்லாடாவில் உள்ள ஒரு உணவகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டமையும் பிரதான விடயமாகும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக அடிப்படை சம்பளமாக வழங்க வேண்டும் மற்றும் காணி உரிமை வீட்டு உரிமை வழங்க வேண்டும் என கோரி தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் இப்போராட்டமானது மத்திய நிலையம் கொஸ்லந்தை நகரில் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறக்கூட சுதந்திரமற்ற மக்களாக தோட்ட தொழிலாளர்கள் விளங்குவதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தோட்ட தொழிலாளர் மத்திய நிலையத்தின் செயலாளர் வசந்த அபேயகோன் இணை பிரபாகர் பொதுமக்கள் ஆகியோர் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பி தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தனர் நியாயமான சம்பளத்தை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் ஏனைய மக்களை போல சுதந்திரமாக வாழ வழி செய்ய வேண்டும் காணி உரிமை வீட்டு உரிமை சுகாதாரம் கல்விக்கான வளங்கள் முகவரிகளை பெற்றுக் கொடுத்தல் போன்ற கோரிக்கைகளை எழுப்பியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியா குறித்து நாளை முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியா பத்திரிகையாளர் ஜமால் கசோகி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இஸ்தான்புல்லில் உள்ள சவுதி தூதரகத்துக்கு சென்றபோது கொலை செய்யப்பட்டார் சவுதியின் இளவரசர் முகமது பின் சல்மானின் அனுமதியுடன் ஜமால் கசோகி கொலை செய்யப்பட்டதாக நேற்று தினம் அமெரிக்க உளவு அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த நிலையிலேயே இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவேன் என்று ஜோ பைடன் கூறியுள்ளார்